ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஏசி மூலமா கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். டெம்பரேச்சர் பொறுத்து இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுறது மாறுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஹை டெம்பரேச்சரா இருந்தாலும் லோ டெம்பரேச்சரா இருந்தாலும் இதனுடைய ஸ்ப்ரெட் ஒரே மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கறது உண்மை. நம்ம ஏசி வந்து உள்ள இருக்கிற ஒரு ரூம்குள்ள இருக்கிற ஏரை வாங்கி அதுக்கப்புறம் மறுபடியும் அதே ஏரை தான் மறுபடியும் திருப்பி கொடுக்குது. அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கு ஏசியில. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் கண்ணுக்கு தெரியுற சின்ன சின்ன டஸ்ட், அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஃபில்டர் கழட்டினீங்கனாவே தெரியும், அந்த மாதிரி டஸ்ட் மட்டும் தான் பிளாக் பண்ணுமோ தவிர சின்ன வைரஸ் அளவுக்கு பிளாக் பண்ணாது. ஏசி ஓடிட்டு இருக்கிற ஒரு ரூம் குள்ள இன்ஃபெக்ட் ஆன ஒரு பர்சன் வந்து தும்பினாலோ அல்லது இருமினாலோ அந்த ஏர் மூலமா மறுபடியும் உங்களுக்கு அந்த ரூம் குள்ள அதிகமா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஹோட்டல்ஸ், அப்புறம் வந்து பேங்க், அப்புறம் இப்ப பர்மிஷன் ஏதோ ஒன்று வாங்குறதுக்காக நம்ம போகக்கூடிய கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏசி யூஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா சேஃப்டியா இருக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான இடத்துல போகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்ததுன்னா நார்மலா ஒரு மாஸ்க் போடாம நீங்க வந்து N95 மாஸ்க் அல்லது வந்து ரொம்ப செக்யூர்டா போறது ரொம்பவே பெஸ்டா இருக்கும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்க போறீங்க அப்படின்னா ரொம்ப சேஃப்டியா இருங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம எப்படியா இருந்தாலும் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம மூலமா மத்தவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடக்கூடாது, மத்தவங்கனால நமக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடக்கூடாது. அதே நேரத்துல நீங்க இப்ப வீட்டுல ஒரு ஏசி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஏசினால உங்களுக்கு ஸ்ப்ரெட் அதிகமாகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வீட்டுல யாரோ ஒருத்தருக்கு அஃபெக்ட் ஆயிருந்ததுன்னா அது மூலமா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா தவிர, அல்லது அஃபெக்ட் ஆன பீப்புள் யாராவது உங்க வீட்டுக்குள்ள அந்த ஏசி ரூம்குள்ள வந்து தும்பினாலும் அல்லது இருந்தாலும் மட்டும்தான் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ரெகுலரா நீங்க ஒரு ஏசி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்ப ஏசி யூஸ் பண்ணா ஸ்ப்ரெட் ஆயிரும், நமக்கு வைரஸ் அஃபெக்ட் ஆயிரும் அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டியதுல யூஸ் பண்ணலாம். நீங்க வீட்டுல ஏசி யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பயமும் இல்லை. இந்த டைம் நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ், நர்ஸ், போலீஸ், அப்புறம் கிளீனிங் ஸ்டாஃப், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தன்னார்வலர்கள், நிறைய பேர்த்துக்கு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக டெடிகேட் பண்ணி தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். அவங்களுக்காக ஒரு மிகப்பெரிய நன்றி.